திமுக அறிக்கையில தேர்தல் இருக்கிற பல்வேறு விதமான முற்போக்கான அம்சங்கள் இருக்கிறது. அதை நாம் புறந்தள்ள முடியாது. நீட் தேர்வு ரத்து, தமிழ்நாடு ஆறுகள் பாதுகாப்பு சட்டம், 500 கலைஞர் உணவகம், பால் விலை 3 ரூபாய் லிட்டருக்கு குறைப்பு, பெட்ரோல் விலை 5 ரூபாய் குறைப்பு, பாஜக அதிமுக பாமக இவர்களுடைய வெறுப்பு, இவர்கள் மீதான வெறுப்பு தான் திமுகவிற்கு வாக்குகளாக சேர்ந்து வெற்றி தர போகிறது. அந்த வெற்றி பெற்ற திமுக அதற்கு நன்றி கடனாக வரும். உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் 75 விழுக்காடு, நீங்கள் சொன்னதளவு 75 விழுக்காடாவது செய்து தர வேண்டும். செய்ய தவறினால் உங்களுக்கு எதிராகவும் மக்கள் போராட்டம் தொடரும். நீட்டுறவுக்கு போராட்டம், ஸ்டெர்லைட்டுக்கு போராட்டம், 8 வழிச்சாலைக்கு போராட்டம், ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராட்டம், எழுவர் விடுதலைக்கு போராட்டம், உயர் நீதிமன்றத்தில் தமிழுக்காக போராட்டம், நீ புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக போராட்டம், ரயில்வே தனியாருக்கு இருக்கிற அதுக்கு எதிராக போராட்டம், விவசாய போராட்டங்களுக்கு ஆதரவாக மோடி அரசுடைய மக்கள் நல விரோத சட்டங்களுக்கு எதிராக முகநூலில் பதிவிடுகிற அறிவுஜீவிகளை, பத்திரிகையாளர்களை, ஆளுமைகளை, மனித உரிமை ஆர்வலர்களை உயிர்ப்பியலை கைது செய்கிறார்களே தமிழ்நாட்டிலே, இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அந்த வழக்குகளை நாங்கள் ரத்து செய்வோம் என்று திமுக ஏன் விசா காட்டி மிரட்டினால் தமிழ்நாட்டிற்கு வர விசா வாங்க வேண்டியிருக்கும் என்று கலைஞர் இந்திரா காந்தி எதிர்த்து பேசினார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு விசாவுக்கு எதிராக தீர்மானம் போட்டது. மாநில உரிமையை அவர்கள்தான் தூக்கி பிடித்தார்கள். ஆணவ படுகொலைகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் என்று ஏன் சொல்லவில்லை? புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று திமுக ஏன் கோரவில்லை? வணக்கம். வணக்கம். அதிமுக தேர்தலுக்கே நீங்கள் கடுமையாக விமர்சிச்சிங்க 300 பொழுது போயிட்டு இருக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக தேர்தலுக்கையும் நம்ம அதை ஒரு அட்டஸ்மெண்ட் போக முடியாது. பல நல்ல விஷயங்களும் இருக்கிறது. உதாரணத்துக்கு நீட் ரத்து செய்யப்படும் சொல்கிறாங்க. பெண்களுக்கு இல்லத்தில் 1000 ரூபாய் சொன்னாங்க, அதிமுக 1500 சொல்லிச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கவர்ச்சிகரமானதான் இருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, வருகின்ற தேர்தல் என்பது வந்து ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே சட்டம். இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு மார்க்கங்கள், பல்வேறு இனக்குழுக்கள் உள்ள இந்திய பன்முகத்தன்மை வாய்ந்த கலாச்சாரத்தை அழித்துவிட்டு ஒரு இந்துத்துவ ஒற்றை அடையாளத்தை விரும்புகிற, அதை நோக்கி நகர்கிற பாஜக இந்தி பெல்டை தாண்டி இந்தி பேசாத மாநிலங்களில் கால் பதித்து தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இங்கே இருந்த பலமான திராவிட கட்சிகளில் ஒன்றான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது முதுகில் சவாரி செய்து கொண்டு ஒரு திருதராஷ்டிர ஆலிங்கனம் செய்து கொண்டு சாமபேத தான தண்டங்களை கைப்பற்றி இன்றைக்கு இந்துத்துவம் தென்னகத்தில், தமிழகத்தில் காலூண்ட பார்க்கிறது. ஆக நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் எதை தேர்வு செய்வது என்ற நிலையில் நாம் இல்லை. பெரிய தீமையை விலக்கிவிட்டு சிறிய தீமையை தேர்ந்தெடுக்கலாம் என்ற நிலையில்தான் இருக்கிறோம். என்ன சொல்ல வரீங்க, திமுக சின்ன தீமை சொல்ல வரீங்களா? இல்லை, திமுக வந்து அவங்கள்ட்டையும் சில குறைபாடுகள் இருக்குது. ஈழத்தமிழர்களுக்கு ஈழத்தமிழினை இனப்படுகொலையை வேடிக்கை பார்த்தது திமுக. மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு முன்பாக எல்லா மத்திய மந்திரி சபை பதவிகளில் பங்கெடுத்தும் மாநில உரிமையை வலியுறுத்தாமல் விட்டவர்கள் திமுக. இன்றைக்கு திமுக அறிக்கையிலே தேர்தல் இருக்கிற பல்வேறு விதமான முற்போக்கான அம்சங்கள் இருக்கிறது. அதை நாம் புறந்தள்ள முடியாது. நீட் தேர்வு ரத்து, தமிழ்நாடு ஆறுகள் பாதுகாப்பு சட்டம், 500 கலைஞர் உணவகம், பால் விலை 3 ரூபாய் லிட்டருக்கு குறைப்பு, பெட்ரோல் விலை 5 ரூபாய் குறைப்பு, டீசல் விலை 4 ரூபாய்
குறைப்பு, கேஸ் சிலிண்டருக்கான மானியம் 100 ரூபாய், அரசு வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 40 விழுக்காடு ஒதுக்கீடு, பேறுகால விடுப்பு 12 மாதம், பேறுகால உதவித்தொகை 24,000, மகளிர் கூட்டுறவு கடன் தள்ளுபடி, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்களை தடுப்பதற்கு தண்டிப்பதற்கு சைபர் காவல் நிலையம், கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருகிறது, எல்லா மலைகளுக்கும் ரோப்கார், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் கீழ் முறையாக பயிற்சி பெற்ற 205 அர்ச்சகர்களுக்கு ஆகம கோயில்களில் அர்ச்சகராக நாங்கள் ஆக்குவோம் என்ற அறிவிப்பு, இந்து கோவில்களுக்கு 1,000 கோடி ரூபாய் புனரமைப்பு நிதி, தேவாலயங்களுக்கு மசூதிகளுக்கு 200 கோடி ரூபாய் நிதி, 2 மாதம் சேர்த்து கட்டி கொண்டிருக்கிற ஈபி பில்லை 1 மாதத்திற்கு ஒரு முறை கட்டலாம் என்ற அறிவிப்பு, சென்னையில் திராவிடர் இயக்க தீரர் கோட்டம் ஏற்படுத்துவோம் என்ற அறிவிப்பு, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 4,000 ரூபாய் நிவாரணம் என்கிற அறிவிப்பு, பெரிய மாநகராட்சியில் பறக்கும் சாலை திட்டம், ரேஷன் அட்டைகளுக்கு 1 கிலோ கூடுதல் சர்க்கரை, சட்ட ஒழுங்கை காக்கும் பணியில் உயிர்விடும் காவலர்களுக்கு குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய், குடிசல் இல்லாத தமிழகம், கிராம நத்தத்தில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா, அதிமுக அமைச்சர்களின் ஊழலை விசாரிப்பதற்காக தனி நீதிமன்றம், பேராசான் உலக பொதுமறை திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்பது, சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்புவது, தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பது, விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட், பத்திரிகையாளர்களுக்கு தனி ஆணையம், மீனவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கடன், வடலூர் வள்ளலாருடைய சன்மார்க்க சபை சர்வதேச முற்றமாக கட்டுவது, தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற தனி அமைச்சகம் உருவாக்குவது, பொங்கல் திருநாளை தமிழர் தேசிய நாளாக அறிவிப்பது, நெல்லுக்கு கூடுதலாக 2,500 ரூபா குவிண்டாலுக்கு தருவது, மாற்றுத் திறனாளிகளுக்கு தனி ஆணையம் என்று முற்போக்கான சில அம்சங்கள் இருந்தாலும் கூட, இன்றைக்கு அதாவதுங்க இன்றைக்கு பழங்குடியினர் மக்கள், அருந்ததியினர் மக்கள் ஒவ்வொரு நாளும் சாக்கடை அள்ளுவதிலும் ஆழ்குழாய் மலக்குழி அழுகிற பொழுது விசவாயு தாக்கி உயிரிழக்கிறார்கள். ஆக மலக்குழி தொழிலில் தூய்மை பணியாளரை ஈடுபடுத்தினால் 10 ஆண்டு சிறை தண்டனை என்று ஏன் திமுக அறிவிக்க முடியவில்லை? உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கிறதே. இந்தியாவில் கிராமங்களில் நகரங்களில் இருக்கிற மயானங்களில் வேலை பார்க்கிற அந்த சுடுகாட்டு ஊழியர்களுக்கு நலவாரியம் ஏன் அமைக்கவில்லை? அவர்களுக்கு உண்டான ஊதியத்தை வரையறுத்து ஏன் சொல்லவில்லை? ஆணவ படுகொலைகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் என்று ஏன் சொல்லவில்லை? புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று திமுக ஏன் கோரவில்லை? நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று ஏன் சொல்லவில்லை? சமூக நிறைய சொல்லியிருக்காங்க, பல விஷயம் சொல்லியிருக்காங்களே, இன்னும் என்ன சொல்லணும்? விசா காட்டி மிரட்டினால் தமிழ்நாட்டிற்கு வர விசா வாங்க வேண்டியிருக்கும் என்று கலைஞர் இந்திரா காந்தி எதிர்த்து பேசினார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு விசாவுக்கு எதிராக தீர்மானம் போட்டது. மாநில உரிமையை அவர்கள்தான் தூக்கி பிடித்தார்கள். அப்படிப்பட்ட திமுக கடந்த காலங்களில் அதை செய்ய தவறியிருந்தாலும் கூட, இன்றைக்கு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ற பெயரில் மத்திய அரசுக்கு எதிராக பேசுபவர்களை, முகநூலில் பதிவிடுபவர்களை தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், முகாஜிதீன்கள், பாகிஸ்தான் கைக்கூலிகள் என்ற பெயரில் மத்திய அரசுடைய உள்துறை தமிழ்நாட்டில் புகுந்து கைது செய்கிறது. அந்த சட்டத்தை நாங்கள் தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்பட மாட்டோம் என்று திமுக ஏன் சொல்லவில்லை? NIA Unlawful Activities Prevention Act என்ற பெயரில், சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கை தடுப்பு சட்டம் என்ற பெயரில், விவசாய போராட்டங்களுக்கு ஆதரவாக மோடி அரசுடைய மக்கள் நல விரோத சட்டங்களுக்கு எதிராக முகநூலில் பதிவிடுகிற அறிவுஜீவிகளை, பத்திரிகையாளர்களை,
ஆளுமைகளை, மனித உரிமை ஆர்வலர்களை உயிர்ப்பியலை கைது செய்கிறார்களே தமிழ்நாட்டிலே, இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அந்த வழக்குகளை நாங்கள் ரத்து செய்வோம் என்று திமுக ஏன் தமிழ்நாட்டு அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சிறையில் இருக்கிற ராஜீவ்காந்தி படுகொலையில் 30 வருடங்களாக சிறையில் இருக்கிற 7 தமிழர்களையும் 161 கீழ் விடுதலை செய்வோம். உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டால் நீண்ட கால பரோலில் விடுவோம், உறுதி அளிக்கிறோம் என்று ஸ்டாலின் ஏன் சொல்லவில்லை? இஐஏ இந்த மூன்றையும் நிராகரிப்போம் என்று தைரியமாக பேரறிஞர் அண்ணாவை போல் நாங்கள் திராவிட நாட்டு பிரிவினை கோரிக்கையை தான் கைவிடுகிறோமோ தவிர திராவிட நாட்டு பிரிவினைக்கான காரணங்கள் உயிரோடு இருக்கின்றன என்று பாராளுமன்றத்தின் அத்தாணி மண்டபத்தில் நேருவை பார்த்து பேசினாரே அறிஞர் அண்ணா, அந்த திமுக இதை வலியுறுத்த வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆன்டி இன்கம்பன்சி தான் வருகிற தேர்தலில் கை கொடுக்க போகிறது. பாஜக, அதிமுக, பாமக இவர்களுடைய வெறுப்பு, இவர்கள் மீதான வெறுப்பு தான் திமுகவிற்கு வாக்குகளாக சேர்ந்து வெற்றி தரப்போகிறது. அந்த வெற்றி பெற்ற திமுக அதற்கு நன்றி கடனாக தமிழ்நாட்டின் மீதான இந்திய ஒன்றிய ஆட்சி செலுத்தி வருகிற அடக்குமுறை சட்டங்களையும் சூழலியலை கனிம வளங்களை சுரண்டுகிற இந்த சட்டங்களை எதிர்த்து கொள்கை முடிவெடுத்து நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும். கூடங்குளம் அணு உலையில் அணு உலை பூங்கா என்ற பெயரில் இந்தியாவில் இருக்கிற எல்லா அணு உலை கழிவுகளையும் சேமித்து வைக்கிறார்கள் கூடங்குளத்திலே. அதை திமுக கூடங்குளம் அணு உலை பூங்கா கூடாது என்று கொள்கை முடிவு எடுக்க வேண்டும். நீட்டினோ திட்டத்திற்கு நாங்கள் நில ஆர்ஜிதம் அதிமுக அரசில் கொடுக்கப்பட்டது, நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்ல வேண்டும். எங்களுக்கு உண்டான ஜிஎஸ்டி வரியை ஒவ்வொரு காலாண்டிலும் கொடுத்துவிட வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் நீதிமன்றம் போவோம் என்று திமுக சொல்ல வேண்டும். அப்படி திமுக சொல்வதை மக்கள் பின் ஆதரிப்பார்கள். மோடி அரசு திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு உண்டான நிதியை திட்டங்களை தராவிட்டால் தமிழ்நாட்டிற்கு வருகிற பாஜக அரசின் மந்திரிகளுக்கு கருப்பு கொடி காட்டுவோம். அண்ணா செய்தார் அன்றைக்கு நேருக்கு எதிராக, லால்பகதூர் சாஸ்திரிக்கு எதிராக, அதை தைரியத்தோடு நெஞ்சுரத்தோடு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்ல வேண்டும். பதவிக்கு வந்தவுடன் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் மக்கள் உங்களையும் கேள்வி கேட்பார்கள், எதிராக போராட்டங்கள் நடக்கும், திமுகவுக்கு எதிராக மக்கள் சட்டையை பிடித்து கேள்வி கேட்பார்கள். இனி வருகிற காலகட்டம் தமிழ்நாட்டில் போராட்ட காலகட்டம். நீட்டுறவுக்கு போராட்டம், ஸ்டெர்லைட்டுக்கு போராட்டம், எட்டு வழிச்சாலைக்கு போராட்டம், ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராட்டம், எழுவர் விடுதலைக்கு போராட்டம், உயர்நீதிமன்றத்தின் தமிழுக்காக போராட்டம், நீ புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக போராட்டம், ரயில்வே தனியாருக்கு இருக்கிற அதுக்கு எதிராக போராட்டம். இப்ப இத்தனை போராட்டமும் மக்கள் மத்தியில் இருந்த போராட்டம். கடந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றில் 38 இந்திய எதிர்ப்பு போராட்டம், 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம், 1983 ஜூலை இனக்கலவரத்துக்கு எதிரான போராட்டம், ஈழத்தமிழர்கள் இன அழிப்புக்கு எதிரான போராட்டம், முல்லை பெரியார் உரிமை மீட்பு திமுகவும் நீங்க அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு, குறிப்பாக சமூக நீதி உரிமைங்கிறத என்னைக்கு தவறமாட்டம் இருக்காங்க இல்லையா, இதோட நீ இவர் என்ன எதிர்பார்க்குன்னு கேட்குறேன். அதாவதுங்க இப்போ திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது ஃபுல்லாக அவங்க எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி பாராளுமன்றத்தில் பேசுவாங்க. எப்போ பேச ஆரம்பித்தாங்க, அந்த பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகளாகி மக்கள் போராடி ஒரு அழுத்த அரசியல் வந்ததுக்கு பிறகு ஜல்லிக்கட்டுக்கு பிறகு இதை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திமுகவுக்கு நாங்கள் சொல்லிக்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகள் மக்கள் படும் துயரங்கள் துன்பங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து தேர்தல் அறிக்கையை தயாரித்து அதிமுக அரசின் தேவையற்ற செலவுகள் வருவாய் இழப்பு ஆகியவற்றை சரி செய்து
ஒரு சிறப்பான வன்முறையற்ற ரவுடி அரசியலற்ற கலவரமற்ற வன்முறை இல்லாத ஒரு ஆட்சியை நீங்கள் தர வேண்டும். வரும் உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் 75 விழுக்காடு, நீங்கள் சொன்னதளவு 75 விழுக்காடாவது செய்து தர வேண்டும். செய்ய தவறினால் உங்களுக்கு எதிராகவும் மக்கள் போராட்டம் தொடரும். ஆட்சிக்கு வரப்போகிற திமுக மேற்சொன்ன போராட்டங்கள் மக்களுடைய பொது கருத்தாக இருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை உணர்ந்து அதை சரி செய்ய வேண்டும், கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். செய்ய தவறினால் உங்களுக்கு எதிராகவும் புதிய வரப்போகிற புதிய ஆட்சிக்கு எதிராகவும் மக்கள் போராட்டத்தை தொடர்வார்கள்.